கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டா இது ஒரு சிறப்பு. அம்மா பார்க்கும் மட்டும் வாங்க மாமா போங்க மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. வணக்கம் கரூர் மக்களே, இன்னைக்கு வந்து ஆடி பதினெட்டு. ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறத விட ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஆடி பெருக்கில் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா கரூர் மாயனூரில் இருக்கிறோம். ஸ்பெஷலாக ஆடி பெருக்கு அப்படின்னாவே மாயனூரில் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆடி பெருக்கு அப்படின்னா என்ன, ஆடி பெருக்கு நாளில் என்னென்ன கொண்டாடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மக்களே ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலாக காவேரி கரையோர மக்கள் தான் கொண்டாடுவாங்க. காவேரி கரையோர மக்கள் தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காவேரி கரையோர மக்கள்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். காவேரி கரையோர மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுங்கக்கா உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த காவேரி கரையோரத்துலேருந்து வரீங்க? நாங்கள் மாயனூர் லாலாப்பேட்டை மாயனூர் காவிரி கரையில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். செல்லாண்டியம்மன் கோவில் இது வந்துங்க, கன்னியம்மாள் இது வந்துங்க. அந்த காலத்தில் மகாபாரத்தில் 18 நாள் போர் நடந்தது. அந்த போர் நடந்ததில் வந்து இப்படி நிறைய பெண்கள் மாங்கல்யம்லாம் இப்படி பேசி சாமிகிட்ட வந்து முறையிட்டா, காவிரி கரையோரம் இருக்க சாமிகிட்ட எல்லாம் முறையிட்டாங்க. அவங்க வந்து இந்த 18 நாள் பெண்கள் கன்னி பெண்கள் வந்து இப்படி ஆற்றுல வந்து சாமி கும்பிட்டு மாங்கல்ய வச்சு சாமி கும்பிட்டா போர் நின்று அவங்க வீட்டில் இருக்க கணவர்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி இது ஒரு போர் முடிஞ்சு நிறைவு நாள். அதனால இது பெண்கள் எல்லாம் இதை நினைவாக வச்சு கும்பிட்டு இருக்கிற கணவர்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் சாமி காவிரி கரையில் வந்து சாமி கும்பிட்டுட்டு போறோம். ஆடி பெருக்கு அப்படின்னா என்னங்க? ஆடி பெருக்குன்னா நம்ம ஆடி மாதம் வந்து விதை விதைப்போம். இதனால நமக்கு வந்து 6 மாதம் தை மாதத்தில் நமக்கு நெல் விவசாயம் வரும். நம்ம ஆடி மாதம் வந்து விதை இந்த வருஷத்தில் நமக்கு நல்லா இருக்கணும். அதை தானியத்தை வச்சு நாங்கள் விதை போட்டு மலப்பாரி வச்சு இதனால எங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கணும், எங்கள் வெள்ளாமையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆடி பெருக்கு ஃபஸ்ட்லேயே நாங்கள் கொண்டாடி அதுக்கப்புறம் விதை நெல்லாம் போடுவோம். அது சாமி எங்களுக்கு தொழிலுக்காகவே ஃபஸ்ட்டு போட்டுருவோம். நாங்கள் விவசாயம் பண்ணுவோம். இந்த விதை தானியத்தை மலப்பாரியாக போட்டு இது நல்லா வந்துட்டு எங்களுக்கு விதை தானியம் நல்லா வரும். இந்த வருஷம் விளைச்சல் விளையிற பொருட்களுக்காகவும் சரி கொண்டாடுறீங்க. அதை தவிர வேற ஏதோ சிறப்புகள் இருக்கா இந்த ஆடி பெருக்கில்? கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டா இது ஒரு சிறப்பு. சொல்லுங்க உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என் பேர் மகாலட்சுமி, நாங்கள் பசுபதி பாளையத்துலேருந்து வரோம். ஓகே ஓகே. நம்ம கொரோனானால 2 வருஷமாக ஆடி பெருக்கு கொண்டாடாமல் விட்டோம். இப்போ இந்த வருஷம் ஆடி பெருக்கு கொண்டாடுறதுக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜாலியாக ஆடி பெருக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டடாக தான் வந்தோம். அந்தளவுக்கு எல்லாமே கும்பலாக நல்லா ஜாலியாக தான் போகுது. லாஸ்ட் ஸ்டோரி நல்லா ஜாலியாக போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க ஆடி பெருக்கில் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ தான் வந்திருக்கோம், இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஸ்பெஷல் இப்போ இடம் இல்லையா, அதனால் சுற்றி பார்க்கணும். இனிமேல் தான் பூங்காக்கெலாம் இனிமேல் தான் போகணும். ஏன் மாயனூர் சூஸ் பண்ணி வந்தீங்க? முக்கம்பூருக்கு நிறைய இடம் இருக்குது, மாயனூர் ஏன் சூஸ் பண்ணி வந்தீங்க? டுவர்ட்ஸ் கரூர்லேருந்து இது கொஞ்சம் பக்கமாக இருக்கும், ட்ராவலிங்க்கு கரெக்டாக இருக்கும். இங்கே அம்மா பார்க் வேறு இருக்கனால சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம் ஃபேமிலியாக. மக்களே நம்ம இப்போ வந்து யார் கூட இருக்கோம் அப்படின்னா ஒரு நியூ மேரிட் கப்புள்ஸ். அவங்க வந்து தலையாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, தலையாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தலையாடியோட சிறப்பு அம்சங்களை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் வாங்க.
சொல்லுங்க, இந்த தலையாடி அப்படின்னா என்ன ஒரு சிறப்பு? தலையாடி அப்படிங்கிறது கணவருக்காக கொண்டாடப்படுறது. தலையாடி வந்து நம்ம முன்னோர் காலத்துலேருந்து இந்த காலத்து வரையுமே நம்ம வந்து பெருசாக தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டோம், வாங்க போங்க அப்படின்னு தான் சொல்லி பேசுவோம். அதனால் இது முன்னோர் காலத்துலேருந்து தமிழர்கள் பண்பாடு அப்படின்னா பாரம்பரியமாக வந்துக்கிட்டே இருக்குது. அது எத்தனை பாரம்பரியம்னாலும் இந்த அப்படிங்கிற மரியாதை போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. இன்னமும் நீங்கள் உங்கள் கணவரை வந்து மரியாதை கொடுத்து தான் கூப்பிட்டுருக்கிறீங்களா? சொல்லுங்க ப்ரோ, அவங்க மரியாதை கொடுத்து தான் கூப்பிட்றாங்களா? இல்லை, நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா சும்மா லவ் பண்ணுற பொண்ணை வாங்க போங்க, வாடி போடு இந்த மாதிரி தான் பேசுவோம். அதனால் வந்து அவங்க எப்படி நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருக்கும்போது மட்டும் வாங்க மாமா போங்க மாமா அப்படி கூப்பிடுவாங்க. மற்ற டே வாடா போடா லவ் பண்ணதுனால அது எதுவும் தெரிஞ்சுக்காங்க. உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் தலையாடி வாழ்த்துக்கள். இந்த தலையாடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் லிட்டில் கரூர் சேனல் மூலிமா நாங்கள் ஒரு நேர்த்தி வாழ்த்திக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன? கௌதம். கௌதம், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப நல்லா பிடிக்கும்? கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சியா? இங்க கண்ணாமூச்சி விளையாண்டீங்களா? இல்லையா? ஆனா இது விளையாடுறதா பிடிச்சிருக்கு. சகிஷ்ணா. என்ன பேரு? சகிஷ்ணா. தகிஷ்ணாவா? தகிஷ்ணாக்கு என்ன கேம் பிடிக்கும்? சட்டை கேம். அதுக்கப்புறம் தெரியாதா? நிறைய கேம் இருக்குல்ல, கண்ணாமூச்சி இருக்கு, நொண்டி இருக்கு, இன்னும் நிறைய நிறைய கேம் இருக்குல்ல. பல்லாங்குழி. ஓகே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, 6th படிக்கிறீங்களா? 6thனா உங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கும்ல? இந்த ஏதா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா நீங்க? இருக்கறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க? ரன்னிங்ல இருக்கீங்களா? எவ்வளவு 100 மீட்டரா 200? 100 மீட்டர். ஓகே, எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஓடுவீங்க 100 மீட்டர்? என்ன அதெல்லாம் என்ன சொல்ல, இப்போதைக்கு பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் மட்டும் இது வரைக்கும் எப்படி ஓடிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா ஓடுறேன். ஓகே, நீங்க ஃபியூச்சர் பிடி உஷா வரக்கு அண்ணனோட வாழ்த்துக்கள். ஓகே, பிடி உஷா அண்டுஜா. அனு அன்புஜாவா? நந்துஜா. நந்துஜாவா? ஓகே, சூப்பர் பேரா இருக்கு. நந்துஜா, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க தாங்க? ஒன்னாவது. ஒன்னாவதா? ஒன்னாவது படிக்கிற நந்துஜாக்கு என்ன கேம் பிடிக்கும்? ஐநூறு வந்திருக்கீங்க. அம்மாட்ட ஃபிஷ் கேட்டீங்களா? பிஸ்ஸா. ஃபிஷ், மீன். மீன் சாப்பிடவே மாட்டீங்களா நீங்க? ஜனாத். ஜனாத், ரொம்ப வெயிட்டான பேரா இருக்கு. ஜனாத், என்ன என்ன படிக்கிறீங்க ஜனாத்? உங்களுக்கு சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் ஆகாஷ். ஓகே ஓகே தம்பி. ஆகாஷ், 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து மாயனூருக்கு வந்திருக்கீங்க இல்லையா, ஆடி 18 கொண்டாடணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? ஜாலியாக வந்து குளிச்சிருக்கிறோம், இனிமேத்தை குளிக்க போகணும். ஓகே ஓகே, குளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆடி 18ஆ? சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? இனிமேத்து கும்பிட போகணும். ஓகே, இப்போதான் வரீங்க? இப்போதான் வரீங்க. ஓகே ஓகே, நல்லா குளிங்க, பார்த்து குளிங்க, தண்ணி நிறையா போகுது, அதனால ரொம்ப சேஃப்டியாக குளிங்க. முளப்பாரி 5 நாளாக கட்டி நல்லா சூப்பராக நல்லா வந்துருந்துச்சு. முளப்பாரியில் என்னென்ன பயிர்லாம் போட்டு கட்டினீங்க? சோளம், கம்பு, ராகி, இது மாதிரி 5 வகையான பொருள்கள் போட்டு கட்டினேன். வீட்டில் நல்லா சிறப்பாக சூப்பராக நல்லா வந்துச்சு. நான் நினச்ச மாதிரி நல்லா ஜாலியாக நல்லா தான் வந்துச்சு.
மக்களே, நம்ம இன்னைக்கு ஆடி பெருக்கு வீடியோ பார்த்தோம். ஆடி பெருக்கு வீடியோ வந்து நல்லாவே மக்கள் எல்லாமே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆடி பெருக்கு பற்றி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாபாரதத்துலேருந்து விவசாய மக்கள், காவேரி கரையோர மக்கள், இந்த மாதிரியான மக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு ஆடி 18 நாள். விவசாய மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த நாள்களில் தான் வந்து அவங்க வந்து விதை போடுவாங்க. அதாவது 6 மாதம் கழித்து தை மாதத்தில் அறுவடை செய்கிறதுக்காக விதை வந்து இந்த மாதத்தில் தான் போடுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த நாளில் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விவசாய மக்கள், காவேரி கரையோர மக்கள் சொல்கிறாங்க. மனைவிமார்கள், கணவன்மார்களுக்கு வந்து இன்னமும் நாங்கள் வந்து கணவன்மார்கள் நல்லா இருக்கணும், கணவன்மார்களும் நாங்களும் சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் இந்த ஆடி பெருக்கை வந்து சாமி கும்பிட்டு மஞ்சக்கயிறை, நாங்கள் கட்டியிருக்கக்கூடிய மஞ்சக்கயிறை வந்து அம்மன் பாதத்தில் வச்சு நாங்கள் வந்து இன்னும் நல்லா கொண்டாடுவோம். அப்படி நல்லா கொண்டாடுற மூலமா இன்னமும் எங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து இன்னமும் நல்லா பலன் அடையும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிட்டில் கரூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.